வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சேனல். சன் டிவியில் ஒளிபரப்பாகும் நிலா தொடரில் நடிக்கும் நடிகை பவித்ரா பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு தனது கெரியரில் ஜெயித்து காட்டியுள்ளார். பொதுவாகவே சின்னத்திரை நடிகர் நடிகைகள் எளிதாக ரசிகர்களை கவர்ந்து விடுகின்றனர். அதற்கு காரணம் தினமும் அவர்களை டிவியில் பார்ப்பதால்தான். அதுபோக சோஷியல் மீடியாவிலும் இப்போது சின்னத்திரை நடிகர்கள் பயங்கர ஆக்டிவாக இருக்கின்றனர். இன்ஸ்டா, ரீல்ஸ் போன்றவற்றில் எல்லா நேரங்களிலும் அவர்களை பார்க்கலாம். அதுபோக சீரியலை காட்டி தன்னிடம் இருக்கும் திறமைகளையும் அங்கு அவர்கள் தங்கள் ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தி விடுகின்றனர். அந்த வகையில் சன் டிவி நிலா தொடரில் நடிக்கும் நடிகை பவித்ரா சோஷியல் மீடியாவில் மிகவும் பயங்கர ஆக்டிவாக இருப்பார். அடிக்கடி லைவ் வந்து ரசிகர்களிடம் உரையாடுவார். இவருக்கு தனியாக ஃபேன்ஸ் பேஜ் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எல்லா இடத்திலும் பவித்ரா பதிவு செய்யும் தகவல் இதுதான், எனக்கு அவ்வளவு ஈஸியாக இந்த இடம் கிடைக்கவில்லை, ஏகப்பட்ட அவமானங்கள், நிராகரிப்புகள், ஆனாலும் உங்களால் தான் ஜெயித்தேன் என்பார். இதற்கு காரணம் சின்னத்திரை கெரியரில் அவர் கடந்து வந்த பாதைதான். 2017 மிஸ் சவுத் இந்தியா என்ற பட்டத்தையும் வென்று அதன் மூலம் சன் டிவியில் ஒளிபரப்பான சொப்பன சுந்தரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதில் அவருக்கு மற்றவர்களுக்கும் அடிக்கடி சண்டை நிகழும். பெரும்பாலும் பவித்ரா தனிமைப்படுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்த ரசிகர்கள் கூட்டம் பவித்ராவுக்கு ஆதரவு தர தொடங்கினர். அதன் பின்பு சன் டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக தனது திறமையை காட்டி நிலா சீரியலில் லீட் ரோலில் செய்ய ஒப்பந்தமானார். தற்போது பவித்ரா தொகுப்பாளினியாகவும் நடிகையாகவும் திகழ்ந்து வருகிறார். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.